ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் பத்தி பாக்க போறோம்னா தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ஸ்டார் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்துல தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு இந்த படம் இப்ப அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு பாக்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க எக்ஸ்பிளேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் பாண்டியன் ஒருத்தர் காட்டுறாங்க ஒரு போட்டோ ஸ்டுடியோ தான் வச்சிருக்காரு இவரோட பையன் தான் நம்ம படத்தோட ஈரவா இருப்பாரு அவரோட பேரு கலையரசன் அப்படின்றது அவரை டிராமாக்காக அப்பாவும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு பாரதியார் வேஷத்துல ரெடி பண்ணிட்டு இருக்காரு பார்த்தா இவர் வச்சிருந்த மிஸ் காணாம போயிருது இதை பத்தி எல்லாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அம்மா இருக்காங்கல்ல மைய வச்சு வரைஞ்சி விடுறேன் அப்படின்னு வரி சொல்லிட்டாங்க ஆனா அப்பா வேணாம்னு சொல்லிட்டாரு ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு அந்த மீசியை வச்சாதான் நல்லா இருக்கும் என்ன தெரியும் இவரால கண்டுபிடிக்க முடியல இன்னால பையனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு நீ டிராமாக்கு நல்லா பிரிப்பேர் பண்ணிருக்கல்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது நீ ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறத தான் நல்லா பண்ணு நீ பண்ற விஷயத்துல மீசை இல்லைன்றதையே அவங்க மறந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு பையனும் சரி அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறான் இவரும் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்துடுறது இப்ப கலையரசனா அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸை பண்றது இவர் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுல யாருமே மீசை இல்லாததையே கவனிக்க மாட்டாங்க இதெல்லாம் பார்த்தா அப்பவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறது இங்கதான் ஸ்டார்னு படத்தோட டைட்டில போடுறாங்க இப்ப ஹீரோ டுவெல்த் படிக்கிறத நமக்கு காட்டுறாங்க படையப்பா ரிலீஸ் இருக்கும் எல்லாருமே ஹீரோ கிட்ட தான் டிக்கெட்டுக்கு சொல்லி வச்சிருப்பாங்க ஹீரோவும் எல்லாருக்குமே டிக்கெட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு பசங்க எல்லாருமே நாளைக்கு தேட்டருக்கு போறதுக்கு பிளான் போட்டுருக்காங்கன்றது ஒரு டீச்சருக்கு தெரிய வந்திருக்கு நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு நீங்க கண்டிப்பா அப்படி அப்படின்னா பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி இந்த டீச்சர் சொல்லிடுறாங்க இதனால பசங்க எல்லாருமே காசெல்லாம் திரும்பி வாங்கிடுறாங்க இப்ப மறுநாள் அந்த டீச்சரும் எல்லாருமே வந்திருக்கிறத பாக்குறாங்க அப்பாரு பாத்தீங்களா மேடம் நீங்க ஸ்கூல் லீவ்ன்ற வரி சொல்றது ஏன் லீவ் விட்டாங்கன்றது உங்களுக்கு சுத்தமா புரியல ஈரோதான் ஏதோ பண்ணிருக்காரு போல அப்படின்னு பாருங்க யோசிக்கிறாங்க இப்ப வெளிய வந்து மத்தவங்க கிட்டே விசாரிக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த ஸ்கூலில் பாம் வச்சிருக்காங்கன்ற மாதிரி யாரோ தகவல் கொடுத்துருக்காங்க போல யார் தகவல் கொடுத்துருப்பானா ஹீரோவோட அப்பா தான் தகவல் கொடுத்துருப்பாரு எல்லாருமே படம் பார்க்கணுன்றதுக்காக ஹீரோ தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார் அவர் நெட் சென்டர் தான் வச்சிருக்காரு இன்னைக்கு தான் ஹீரோக்கு டுவெல்த்து ரிசல்ட்டாக இருக்கும் ரிசல்ட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அந்த அங்கிள் எப்போவுமே இவரை ஹீரோ ஹீரோன்னு தான் சொல்லுவார் இதே இடத்துக்கு வேற ஒரு பையன் வந்திருக்கான் அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா கவர்மெண்ட் ஸ்கூல் பையனாக இருப்பான் எக்ஸாமில் ஹீரோ கூட தான் உட்காந்துருப்பான் ஹீரோவை பார்த்து தான் நிறைய கேள்விக்கு ஆன்சர்லாம் எழுதிருப்பான் ஹீரோ நல்லா எழுதியிருக்காரு நம்மளும் நல்ல மார்க் வாங்குன்ற மாதிரிலாம் யோசிப்பான் ஹீரோ எல்லாத்துலையுமே ஜஸ்ட் பாஸ் தான் இருக்காரு இவரை பார்த்து எழுந்தவரும் ஜஸ்ட் பாஸ் தான் இருக்காரு அப்ப நீங்க நல்லா படிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த நபர் கேட்கறது நான் எப்ப நல்லா படிப்பேன்னு சொன்னேன் ஆவரேஜாக தான் படிப்ப மாதிரி ஹீரோவும் இவருக்கு புரிய வைக்கிறது இப்போ அம்மா இருக்காங்கல்ல ஹீரோவை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க என்ன மார்க் வாங்கியிருக்க எப்ப பாரு படம் பார்க்கறதுனால தான் இதெல்லாம் நடக்குது இதுக்கப்புறம் நீ படம்லாம் எல்லாம் பாக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க அம்மா இன்ஜினியரிங் படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் இவருக்கு அதில் சுத்தமா விருப்பம் கிடையாது அம்மா நான் விஸ்காம் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு இதுக்காக இவ்வளவு படிக்க வச்சேன் அம்மாவும் ஆர ஆரம்பிச்சிடுறாங்க சரி சரி நீங்க சொன்ன மாதிரியே இன்ஜினியரிங் படிக்கிறேன் இவரும் ஏத்துக்குறாரு இப்ப ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்துடுறாரு இவரை எழுதி ஒரு நபர் பாஸ் ஆனா பாத்தீங்களா அவரும் இதே காலேஜ்ல தான் சேர்றாரு இவங்க ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரத்துல மாறிடுறாங்க ஹீரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா வருஷம் வருஷம் இவரோட பர்த்டே வரும்போது போட்டோ எடுக்கிறதுக்காக பீச் கிட்ட கூட்டு வந்துருவாரு ஆக்டர்ஸ் கூட இருக்க மாதிரி போட்டோ எடுப்பாரு அந்த போட்டோவை காட்டவும் செய்ய மாட்டாரு ஏன்பா காட்ட மாட்டீங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு நேரம் வரும்போது நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்லிடுறாரு ஹீரோ இப்ப செகண்ட் இயர் வந்துடுறாரு காலேஜ் பஸ்ல வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு புது புண்ணி ஏறுறாங்க இவங்க புதுசா சேர்ந்திருக்காங்கன்றது ஹீரோக்கு தெரியுது இவங்களோட பேரு மீரா அப்படின்றது மீராவை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது அவங்க பஸ்ஸை விட்டு இறங்குற வரைக்கும் அவங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா கிட்டார் ப்ளே பண்ணிக்கிட்டே பாட்டு பாடுறது கீழ இருக்க மீராவை பாத்துக்கிட்டே தான் பாடுறது இது மீராக்கும் நல்லாவே தெரியுது இவர் கொஞ்சம் சீன் போடுற மாதிரி பாடிட்டு இருக்காருல இதெல்லாம் சுத்தமா சீனியர்ஸ்க்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால சீனியர்ஸ் வேணும்ட்டே கிண்டல் பண்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க கிண்டல் பண்ற மாதிரி கத்துறத பத்தி ஹீரோ டென்ஷன் ஆயிடறது அந்த கிட்டார குடு அப்படின்ற மாதிரி வாங்கி பக்கத்துல வந்து அடிச்சிடுறது இவர சீனியர்ஸே அடிச்சுட்டாருல அதனால அப்பாவை கூப்பிட்டு மேனேஜ்மெண்ட் பேசுறாங்க அப்பர் கார பாத்தீங்களா அந்த இடத்துல நெஞ்சொலி வந்த மாதிரி எல்லாம் நடிக்கிறது அதனால அந்த இடத்த விட்டு அனுப்பி விட்டுறாங்க எப்படிடா என்னோட நடிப்பு அப்படின்ற அப்பாவும் பையன் கிட்ட ஈரோ ஈரோருக்காரு பாத்தீங்களா மீராவை பத்தி எல்லா தகவலையும் சேகரிச்சிருக்காரு அதை பத்தி எல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டாரு உன்ன எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற வரையும் சொல்றது ஆனா இவர் சண்டை போட்டார்ல அதை சொல்லி மீராவும் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க நான் என்ன பண்றது நான் பாடிட்டு இருக்கும் போது அவனுங்க கிண்டல் பண்ணாங்க அதனால தான் அடிச்சேன் இவர் சொல்லிட்டாரு

நம்ம தான் தேவையில்லாம நோ சொல்லிட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்களே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கோவமா பேசுனதுக்காக ஹீரோ கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்ப வீட்டுக்கு வரும்போது ஹீரோ வீட்லயே உட்காந்துருக்காரு சாரி கேட்க நினைக்கிறீங்க போல கேட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு யாரு உங்ககிட்ட சாரி கேட்க போறா முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா சொல்றாங்க அப்ப மீராவோட அப்பா இருக்கார்ல இந்த ஏணியை யாருமா இங்க வச்சான்னு கேக்குறது நானும் வைக்கலப்பா நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என் அப்பா பாத்து போறது கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சாரி கேட்டா போறேன்னு சொல்றது இவங்க வேற வழி இல்லாம சாரி கேட்டுறாங்க சரி போலான்ற மாதிரி ஈரவும் போக பாக்குறாரு பார்த்தா அப்பா அந்த இடத்துல வச்ச ஏணியை எடுத்திருக்காரு இப்ப எப்படி போறதுன்னு தெரியாம ஈரோ முடிச்சுட்டு நைட் முழுக்க நீங்க தான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற பத்தி சொல்லிட்டாரு ஹீரோ நைட்டு இதே இடத்துல படுத்து தூங்குறது காலையில இவங்க முழிச்சு பார்க்கும் போது ஈரோ காணாம போயிருப்பது இப்ப ஹீரோட காலேஜ்ல நடக்கறது நமக்கு காட்டுறாங்க ஹீரோ கிளாஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கும் போதுதான் அப்பா வராது ஈரோட அம்மாக்கு உடம்பு முடியல இந்த இடத்துல பயங்கரமா அழுகுறாரு இப்ப ஹீரோவை கூட்டிட்டு வெளியே வந்துடுறாரு

இதெல்லாம் வேலைக்காவது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்புறாங்க மீரா உக்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஈராவும் என்னாச்சுன்னு பக்கத்துல வந்து கேக்குறது ஆக்சுவலா மீராவும் டான்ஸ் பிராக்டிஸ் எடுத்திருப்பாங்க அப்ப சில பசங்க தப்பா வீடியோ எடுத்திருப்பாங்க அதை பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு சொல்றாங்க இதை கேட்ட ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு அந்த மாதிரி வீடியோ எடுத்தான் பாத்தீங்களா அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு இதனால இது பெரிய பிரச்சனையா மாறிடுது சார் ஹீரோவை போட்டு பயங்கரமா திட்டுறாரு அதே மாதிரி பொண்ணுங்க நீங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் எல்லாம் ட்ரெஸ் போடுறீங்க தான் இந்த பிரச்சனைலாம் எல்லாம் நடக்குது பொண்ணுங்க ஒண்ணு இந்த வாட்டி ஆட தேவையில்லை அப்படின்னு போய் சொல்லிடுறாரு இதனால ஹீரோயின் பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க தப்பா வீடியோ எடுத்தது அவன் தேவையில்லாம சண்டை போட்டது நீயே ஆனா பனிஷ்மெண்ட் மட்டும் எங்களுக்கா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு போறாங்க ஹீரோ சண்டை போட்டார்ல அத பத்தி எல்லாம் அப்பா கிட்ட சொல்லிட்டது அப்பாவும் இதை கேட்டு கோவப்படுறது ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிற உனக்கு முகம் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சண்டை நீ போடாத கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டது ஈரோவா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறது ஈரவோ அந்த காம்படிஷன்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருப்பாரு ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா லேடி டிரெஸ் போட்ட மாதிரி டான்ஸ்லாம் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு லேடிஸ் தான் ஆடக்கூடாதுன்னு சொன்னேன் எப்படி ஆடுறாங்கன்ற மாதிரி சார் கேட்கறது சார் அது லேடி இல்ல பையன்ற மாதிரி எல்லாருமே புரிய வைக்கிறாங்க ஹீரோ பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிடுறது ஹீரோ பயங்கரமா ஆடினதுனால ஹீரோக்கு கப்பெல்லாம் தந்துடுறாங்க ஹீரோவோ இந்த கப்பை நான் பெண்களுக்கு டெடிகேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றது எல்லா பெண்களோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருப்பான்னு சொல்லுவாங்க ஆனா பெண்களோட தோல்விக்கு பின்னாடியும் அதே ஆண் தான் இருப்பான் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு நம்மள தடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி நீங்க எல்லா விஷயத்தையும் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் மோட்டிவேஷனலா பேசுறது எல்லா பொண்ணுங்களும் ஸ்டேஜ்க்கு வந்து இவரை கொண்டாடுறாங்க எல்லாரும் ஒன்னு ஆன்சர்மா இருக்க ஆன்சர்மா இருக்கனு சொல்லுவாங்க அப்போல்லாம் நீ எனக்கு ஆன்சர்மா தெரியல இப்போ எனக்கு ஆன்சர்மா தெரியல அப்படின்ற மாதிரி மீரா சொல்லிட்டாங்க இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஈரவும் ஃப்ரெண்டும் ஒரு படம் முடிச்சுட்டு வராங்க காதல் படத்தை தான் பார்த்துருப்பாங்க அந்த காமெடியன் சூப்பரா பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே வராங்க அந்த காமெடியன் எல்லாருக்குமே ஆட்டோகிராஃப்லாம் போட்டுட்டு இருக்காரு இவர்கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு அவரை புடிச்சிருந்தாங்க இந்த படம் நல்லா ஓடனால நிறைய வாய்ப்பு எல்லாம் இவருக்கு கிடைக்கும் ஹீரோ இருக்காருல்ல எனக்கும் ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கறது இவர் என்ன சொல்றாருன்னா இந்த நபரை பாரு வாய்ப்பு இருந்தா சொல்லுவாரு சொல்லிட்டாரு ஹீரோவும் அவரை பாக்குறதுக்காக வந்துடுறது ஆடிஷன் அட்டன் பண்ணிடுறது நீ ஆடிஷன்ல சூப்பரா பண்ணப்பா நாங்க கால் பண்றோம் அப்படிங்கறது பத்தி சொல்றாங்க ஹீரோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறது பத்தி அந்த அங்கிள் கேக்குறாரு உங்க கடை நம்பர் தான் தந்திருக்கேன் இன்னைக்கு கால் வரோம் அப்படிங்கறது பத்தி சொல்றாரு கால் எப்போ வரும் எப்போ வரும்ன்ற மாதிரி இவர வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா ஈவினிங்கே ஆயிருது கால் வரவே மாட்டேங்குது இப்ப நைட்டு நேரம் அப்பா இருக்காரு பாத்தீங்களா இவரை சமாதான பத்தி கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு சரி விடுடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு போறாரு அப்பன்னு பார்த்து கால் வருது ஹீரோவும் வேகமா ஓடி வந்து அட்டன் பண்ணி பேசுறாரு பார்த்தா அங்க இருந்து கால் வந்திருக்காது வேற எங்க இருந்தோ கால் வந்திருக்கு இப்ப கூட கால் மாதிரி ஹீரோ ஃபீல் ஹீரோவும் மீராவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இப்ப ஒரு பார்க்ல வச்சு இவங்க ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து மீராவோட அண்ணா ஆட்களோட வந்துடுறாரு ஈரோவை அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு இருக்காது ஹீரோ இருக்காருல சட்டுனு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு விடப்படாது அப்படின்ற மாதிரி ஆட்கள் எல்லாருமே துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா ஓடி வந்த ஹீரோ பைக் தான் வராது அங்க இருக்க ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கிறாரு அப்படி மாட்டின சண்டை போறதுக்கு தயாரா வராது இவன் என்ன பண்றான்னு புரியாத மாதிரி ஆட்களும் சண்டைக்காக வராங்க இவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க ஆக்டருக்கு மூஞ்சி ரொம்ப முக்கியம் அதை மட்டும் கவனமா பாத்துக்கணும் என்னோட அப்பா சொன்னாரு அதனால தான் முதல்ல அந்த விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன் பேஷன்ல நீ இவ்வளவு சின்சியரா இருக்கல்ல கண்டிப்பா ஒரு நாள் நீ ஆக்டரா மாறுவே அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க நான் ஆக்டரா மாறணும்னு வச்சுக்கோ நீ என்னோட ஆக்ட்ரஸா இருப்பியான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு இவங்களும் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல கொஞ்சம் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க மும்பைல ஒரு பெரிய ஆக்டிங் கோச் இருப்பாரு அவர்கிட்ட கோச்சிங் போனோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிவு பண்ணிட்டு என் அம்மா கிட்ட சொல்லாம தான் போக போறேன் அப்படின்ற மாதிரி இந்த அங்கிள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இப்ப நைட்டு நேரம் அப்பா இருக்காரு பாத்தீங்களா இந்தாடா ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு அப்பா இருபதாயிரம் ரூபாய் வேணும் ஐயாயிரம் ரூபாய் தந்தா எப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு அப்பதான் அம்மாக்கு விஷயம் எல்லாம் தெரிய வருது உன் அப்பாக்கு அடிக்கடி நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு அதெல்லாம் கூட பார்க்காம உனக்கு காசு தராரு நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க குடும்ப நிலைமை எல்லாம் புரிஞ்சுக்காம நீ அங்கதான் போனோம்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ இந்த தாலி செயினை கூட அடகு வச்சிரு அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் செயினை கழட்டி தூக்கி போடுறாங்க இதனால இவரோட மனசும் மாறிடுது இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வந்துடுறாரு ஜென்ரலா கேட்கும் போது உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இவர் நடிப்பு தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு தான் பிடிக்கணும் இங்க எதுக்காக வந்தீங்க கிளம்புங்க அப்படின்ற சொல்றாரு ஈரோடு வீட்டுல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு என்ன சார் பண்றது நம்ம கனவை நோக்கி ஓட முடியல ஏழ்மன்ற ஒரு விஷயம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கு அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்த அப்படின்ற கொஞ்சம் ஃபீலிங்கா பேசுறது இப்ப இன்டர்வியூல இவர் செலக்ட் ஆயிருக்க மாட்டாரு சோகமா கீழ இருக்க டீ கிடைக்க வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு அப்பதான் இன்டர்வியூல கேள்வி கேட்ட நபர் இந்த இடத்துக்கு வந்துருந்தது எனக்கும் சின்ன வயசுல ஒரு எய்ம் இருந்தது கிக் பாக்ஸிங் தான் என்னோட ஆசை அந்த ஆசையனால நிறைவேற்ற முடியல ஆனா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த மும்பைக்கு போறதுக்கு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி காசை தர்றது ஹீரோமே பயங்கரமா ஆச்சரியப்படுறது இவர்கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிறது இப்ப ஹீரோ அம்மா கிட்ட சொல்லாமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு இவர்கிட்ட சேர்றதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க நான் செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுதான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றது உங்கள பிரேவ் ஆனவங்க யாரு அவங்க வந்து முதல்ல பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே முதல்ல போறதுக்கு தயங்குறாங்க ஈரோ இருக்காருல நான் வரேன்ன்ற மாதிரி சொல்லிட்டு சரி வந்து பண்ணு அப்படின்ற மாதிரி கோச்சு சொல்லிட்டாரு ஹீரோவும் வந்து நடிச்சு காட்டுறாரு அந்த நடிப்பு சுத்தமா கோச்சுக்கு பிடிக்கல போல இன்னொன்னு ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டாரு ஹீரோ திரும்ப ட்ரை பண்றாரு அப்பயும் தான் பண்றாரு இது வேலைக்காவது அடுத்தவங்க வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ரெண்டாதான் ஆள் வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல பண்றாங்க அப்பதான் நம்ம பண்ணது ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் போல அப்படின்றது ஹீரோக்கு புரியுது அந்த கோச்சும் ஒரு குறிப்பிட்ட பேரை செலக்ட் பண்ணிடுறாரு ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு ஹீரோ திரும்ப ஒரு வாய்ப்பு தாங்க சார் நான் ரொம்ப நம்பி வந்துட்டேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் இதெல்லாம் உனக்கு செட் ஆகுது முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவரோ இங்க இருந்து கிளம்பிடுறாரு என்ன இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிற ஹீரோ சோகமா நடந்து வந்துட்டு இருக்காரு அப்ப ஹீரோட காசை ஒருத்தன் திருடிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் ஹீரோவும் பிடிச்சிடலாம்னு பின்னாடியே ஓடுறாரு ஆனா அவனை பிடிக்க முடியாம ஹீரோ கோட்டை விட்டுறாரு இப்போ அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு எனக்கு ஆக்டிங் டேலண்ட் எல்லாம் இருக்குன்னு நினைச்சேன் இங்க வந்து பார்த்தா எல்லாருமே வேற லெவல்ல பண்றாங்க நான் தான் பண்றேன் பா நான் வேஸ்ட்டுப்பா எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அழுகுறது அப்பா இருக்காருல்ல உனக்கு தெரியலன்றதை நீ புரிஞ்சுக்கிட்ட அதுவே பாதி வெற்றி தான் எப்படியாவது தெரியாத விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்ற வரி சொல்றது ஆனா ஈரோ இருக்காருல எங்கிட்ட சுத்தமா இப்ப காசு இல்லப்பா அப்படின்ற வரி சொல்றது ஆனா அப்பா எதுவுமே பேசாம காலை கட் பண்ணிடுறது அதாவது அவனா எப்படியாவது முன்னேறி வரட்டும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு ஈரோக்கு அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு இடத்துல சோகமா உட்காந்துருக்காரு அப்ப பக்கத்துல இருக்க பெரியவர் பெண்ணெல்லாம் வித்துட்டு இருக்காரு இவர்கிட்ட வேலை கேட்கலான்ற மாதிரி இவர் பெண்ணை விற்கிறாரு இப்ப அந்த பெரியவர்கிட்ட இருந்து கொஞ்சம் காசெல்லாம் வாங்கிக்கிறாரு இந்த மாதிரி கிடைக்கிற சின்ன சின்ன வேலை எல்லாம் பாக்குறாரு அதே சமயம் அந்த ஆக்டிங் இருக்காரு பாத்தீங்களா அவரையும் நடுவு நடுவுல பாக்குறதுக்காக வராது அவரு போ போன்ற மாதிரி அங்க இருந்து விரட்டி விட்டுகிட்டே இருக்காரு இப்படியே மாதங்கள்லாம் ஓட ஆரம்பிக்குது ஏறக்குரிய ஆறு மாதம் ஓடிடுது அப்ப அந்த கோச் இருக்காருல்ல உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வர வச்சிருந்தது உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணேன் ஆனா நீ என்னைக்குமே உன்ன ரிஜெக்ட் பண்ணல போராடி இவ்வளவு தூரம் வந்திருக்க நீ கிளாஸ்ல சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றது இதை கேக்குற ஈரோவும் பயங்கரமா சந்தோஷப்படுறது இப்ப கிளாஸ்ல சேர்ந்து இந்த இடத்துல பயங்கரமா கத்துக்கலாம் செய்யறது ஈரோ போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரி மீரா கிட்ட சொல்லியிருப்பாரு ஆனா இவ்வளவு மாசங்கள் ஆயிடுச்சு இல்ல அதனால மீராவே இந்த இடத்துல பாக்குறதுக்காக வந்துடுறாங்க சந்தோஷமா கட்டி பிடிச்சிடுறாங்க ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டி இருந்திருப்பாங்க அந்த பாட்டி இறந்து போயிடுறாங்க அதை நினைச்சு வீட்டுல இருக்க எல்லாருமே கவலையா இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஈரோக்கு ஒரு இடத்துல ஆக்டிங் சான்ஸ் கிடைச்சிருது ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த தகவலை எல்லாருக்கும் அதுலயும் வந்து சொல்றாரு நைட்டு நேரம் இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இதை பத்தி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அந்த வழியா நடந்து வந்தவங்க இருக்காங்கல்ல தான் சாவு நடந்திருக்கு அதுக்குள்ள சிரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டே போறாங்க ஆக்டிங் சான்ஸ் கிடைச்சதுல அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியாவது நீ பெரிய எல்லாம் மாறிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க மீரா இருக்காங்கல்ல உன்னோட ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃபி எனக்கா தான் இருக்கணும் போட்டு தாண்ட மாதிரி வாங்கிக்கிறாங்க இவருமே இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாரு நாளைக்கு ஒரு சீனை பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்பா கிட்ட அதை நடிச்சு கட்டவான்னு கேட்கறது தாராளமா நடிச்சு கட்டு பாக்க ஆவலா இருக்கன்ற மாதிரி அப்பா சொல்றாரு இவர் இருக்காரு பாத்தீங்களா அந்த சீனை வேற லெவல்ல நடிக்கிறாரு அப்பாக்கு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடைசியில மீசிய முறுக்கி விட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு அப்பா போனதுக்கு அப்புறம் அதுக்கேத்த மாதிரியும் ஹீரோ பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துடுறாரு இனிதான ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஹீரோ போனோம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க ஹீரோவும் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோ கார ஓட்டுல வேற ஒருத்தர் தான் ஓட்டுவாரு அப்ப அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருது இந்த தகவல் தெரிஞ்சு பேரண்ட்ஸ் எல்லாம் உடஞ்சு போயிடுறாங்க ஹீரோக்கு பயங்கரமா காயம் எல்லாம் பட்டிருக்கும் இப்பதான் ஹீரோட கண்டிஷன் நமக்கு காட்டுறாங்க அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோட முகத்துல பெருசா தழும்பு எல்லாம் ஏற்பட்டிருக்கு இங்க இன்ட்ரோல போடுறாங்க ஹீரோ ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார்ல அதனால சின்ன வயசுல இருந்து எப்ப பாரு கண்ணடிய பாத்துக்கிட்டே இருப்பாரு அந்த விஷயத்தெல்லாம் இவர் யோசிச்சு பாக்குறாரு அப்படி இருந்த முகம் இப்படி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாரு வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவரை சமாதான பத்துறாங்க மீராவும் இவரை சமாதான பத்துறதுக்காக அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த நிலைமையில இவங்க கிட்ட பேச முடியாதுன்னு நினைக்கிறாரு அதே மாதிரி முகம் எல்லாம் தழும்பு இருக்குல்ல அதனால வெளிய போக கூட ரொம்ப தயங்குறாரு இப்ப அக்காக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிருது மீராவும் இவரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்காங்க யாரும் பாத்துற கூடாதுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு எவ்வளவு நேரம் சாப்பிடுவ சீக்கிரமா சாப்பிடு அப்படின்ற மாதிரி இவங்களை போர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காது ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே அப்செட் ஆயிடுறாங்க ஏன்னா இது ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்ல கடைசி ரெண்டு மூணு மாசமாவே ஹீரோ இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்காது இதுக்கு மேல நமக்குள்ள செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொல்றாங்க நீ தாராளமா போய்க்கோ ஆனா இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ நான் லைஃப்ல தோத்துட்டேன்னு விட்டு போறியா இல்ல மூஞ்சி இப்படி மாறிடுச்சுன்னு விட்டு போறியா அப்படின்னு கேக்குறது அவங்க எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க பக்கத்துல வந்தவங்க ஒரு அரை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஈரோட அப்பா அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட ஃபீலிங்கா பேசுறத நமக்கு காட்டாங்க சின்ன பையனா இருக்கும்போது சிவாஜி முன்னாடி நடிச்சு காமிச்சிருப்பாரு நீ சூப்பரா நடிக்கிற ட்ரை பண்ணு அப்படின்ற சொல்லியிருப்பாரு அதனால இவரும் பயங்கரமா ட்ரை எல்லாம் பண்ணிருப்பாரு எதுவுமே செட் ஆகலன்றது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது சிவாஜி எனக்கு கொடுத்த தைரியத்தை நான் என்னோட பையனுக்கு கொடுத்துட்டேன் நினைக்கிறேன் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது அப்படின்ற பாரு சொல்றாரு இதெல்லாம் அந்த வழியா வந்த ஹீரோ கேட்டுறது பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா ஹீரோ கிட்ட சொல்லாம கொள்ளாம காலேஜ் ரீஓன் எனக்கு இவரை கூட்டு போயிட்டு இருக்காரு ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோக்கு தெரிய வந்திரு என்னடா பண்ணிட்டு இருக்க நான் இறங்கணும் அப்படின்ற மாதிரி இறங்கிடுறது இந்த மூஞ்ச வருஷ்டம் அந்த இடத்துல வர சொல்றியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கோவப்படுறது அதே மாதிரி மீரா விட்டு போனாங்கல்ல அதெல்லாம் கோவமா சொல்லிட்டு இருக்காரு நீயும் மீரா சொன்ன மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான்டா இருக்க நாங்களாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க கிட்ட நார்மலா இருன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் பீலிங்கா பேசுறது இன்னால சரின்ற மாதிரி இவரும் காலேஜுக்கு வந்துடுறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நார்மலா பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல எப்படி தலும்பு வந்தது இதுக்கப்புறம் ஆக்டிங் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க கேக்கிறாங்க இதனால இவர் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு அப்பதான் இந்த இடத்துக்கு வா மீரான்னு போட்டு ஒரு மெசேஜ் வருது தான் அனுப்பிருக்கா போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு வராது பார்த்தா அந்த இடத்துல மீரா இருக்க மாட்டாங்க சுரபி அப்படின்ற ஒரு பொண்ணு தான் இருக்காங்க யார் நீனு கேட்குறாரு அட பாவி ஓம்போடு தான் நானும் சேர்ந்து படித்தேன் என்ன ஒரு வாட்டி கூட பார்த்தது இல்லையா அப்படின்ற வர சுரபியும் ஆச்சரியமா கேக்குறாங்க இவரை டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு பாத்தீங்களா அப்ப பிராவா கழட்டி தூக்கி எரிஞ்சிருப்பாரு அதை இவங்க எடுத்து வச்சிருப்பாங்க அதை கிஃப்ட் மாதிரி தந்துட்டு இங்க இருந்து போயிருங்க இவ பிராவாம் கூட கலெக்ட் பண்ணி வச்சிருக்காளா அப்படின்ற மாதிரி இவர் இந்த இடத்துல யோசிக்கிறாரு இப்ப மறுநாள் காலையில அம்மா இருக்காங்கல்ல உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க யாருன்னு பாக்குறதுக்காக வெளியே வந்தா இவங்க தான் வந்திருக்காங்க எதுக்காக வந்திருக்க அப்படின்ற பாரி கேக்கறது உங்ககிட்ட உன் தந்தன்ல இல்ல அதை வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்க அப்படின்ற வரையும் சொல்லிட்டாங்க எதுனாலும் தந்திருப்பா அப்படின்ற பாரி அம்மா சொல்றாங்க நீங்க வேற சும்மா இருங்கம்மா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு இவங்க போற மாதிரியே இல்ல ஈவினிங் டைமே வந்திருக்கு தான் இருக்காங்க தந்தாதான் போவேன்ற மாதிரிலாம் அடம்புடிச்சிட்டு இருக்காங்க இவ வழியில தான் போனன்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு நீங்க என்ன தந்தீங்கன்றது எனக்கு மறந்துருச்சு நீங்களே சொல்லுங்க நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியாம இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க இவரும் பதிலுக்கு இவங்களை பார்த்து சிரிக்கிறாரு இப்ப வேற ஒரு நாள் வெளியே வச்சு இவங்க மீட் பண்றாங்க சுரபி இருக்காங்கல்ல இவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடறது உங்க லைஃப் மாதிரி என்னோட லைஃப் பொய்டிக்கெல்லாம் போல தேவையில்லாம என்ன கடுப்பேத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றது இப்பதான் சுரபியும் ஃபிளாஷ்பா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சுரபியோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா எப்ப பாரு குடிச்சிட்டு ஒய்ஃபை போட்டு அடிப்பாரு அதனால அம்மா சீக்கிரமாவே இறந்துருவாங்க அதுக்கப்புறம் இவங்கள போட்டு அடிக்கலாம் செஞ்சிருப்பாரு நம்மளும் அப்படின்ற அப்படின்றா இவங்க யோசிச்சிருப்பாங்க அப்பதான் ஹீரோ ஸ்டேஜ்ல அந்த ஸ்பீச்சை கொடுத்துருப்பாரு தான் இவங்க பாட்டி வீட்டுக்கு வந்து சொந்த கல்ல நிக்க ஆரம்பிச்சிருவாங்க அன்னைக்கு நீ பேசின விஷயம் நிறைய பேருக்கு மோட்டிவேஷனலா இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு நீ பேசினது உனக்கே தேவைப்படுது எவ்வளவு நாள் வீட்டுக்குள்ளேயே இருப்ப நீ தைரியமா எதிர்த்து போராடணும் அப்படின்ற இவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஈரோ இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சிருப்பாரு உடம்பெல்லாம் ரொம்ப மோசமா மாறிடும் அதை திரும்பி ஷேப்க்கு கொண்டு வரணும் கொண்டு வர்றது ஹீரோ இப்ப சைட் ஆக்டர் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறத டேரக்டர் கவனிக்கிறேன் யாரியாவின் அவன் போட முன்னாடி நின்றுட்டு இருக்கான் அவனை பின்னாடி போக சொல்லு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் டேரக்டர் கிட்ட சொல்றது அசிஸ்டன்ட் டேரக்டரா இவர் அங்க இருந்து கூட்டு போறது கையெல்லாம் வைக்காத விடுன்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் கோபமா சொல்றது நானும் ஒரு நாள் டேரக்டரா மாறுவேன் அப்ப கவனிச்சுக்கிறேன்ற அந்த பையன் கிளம்புறான் ஈரவும் சுரபிய கூட்டு போறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுல இருக்க பாட்டி இருக்காங்கல்ல காரணமே இல்லாம இவர்கிட்ட ரொம்ப ரூடாலாம் நடந்துட்டு இருக்காங்க ஏன் இந்த மாதிரிலாம் எல்லாம் ரூடா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவரு புரியாத மாதிரி பாத்துட்டு இருக்காரு இத பத்திலாம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்ப இருக்காங்கல்ல பரவாயில்லமா இவன் சும்மா சும்மா எல்லாம் கோவப்பட மாட்டான் போல உன்னை அடிக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடையாது நீ சந்தோஷமா இவன் கூட போயிட்டு வாங்கற மாதிரி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சுத்தி பாக்குறதுக்காக வெளியெல்லாம் வராங்க ஈரோ ஒரு படத்துல குட்டி ரோல் மட்டும் பண்ணிருப்பாரு அதை பாக்குறதுக்காக தேட்டருக்கு வந்துடுறாங்க இப்ப அந்த சீன் வந்தோடனே இவங்க இருக்காங்கல்ல எந்திரிச்சு பயங்கரமா கத்துறாங்க அந்த சீனை திரும்ப போடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்றாங்க

ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு ஜிக்கு சொன்னேன் நீ இன்னும் வாங்கி தரலான்னு சொல்லிட்டாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப மாதிரி சொல்றது ரெண்டு பேருமே சந்தோஷமா பஸ்ல டிராவல் பண்றாங்க இவங்க வரும்போது கடையை மூட ஆரம்பிச்சிடுறாங்க பிளீஸ் ஒரு ஜிமிக்கு மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி இவரம் கடக்கறான்னு கிட்ட சொல்றது இப்போதான் மீரா கிட்ட இருந்து எனக்கு கல்யாணம்ன்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு இதை பார்க்குற இவரம் அப்செட் ஆயிடுறது என்னெல்லாம் அந்த கல்யாணத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஏன் போக கூடாது நம்ம போனதான் நல்லா இருக்கும் போலான்ற மாதிரி சுரபி சொல்றாங்க இதனால இவருமே சரின்னு ஏத்துக்கிறேன் மீறவும் இவர் வந்திருக்கிறத பார்த்து லைட்டா சந்தோஷப்படுறாங்க நார்மலா அவர் கூட சேர்ந்த மாதிரி போட்டோலாம் எடுத்துக்கிறாங்க இப்ப சுரபி நடந்து போயிட்டு இருக்கும் போது சுரபிய மட்டும் பக்கத்துல கூப்பிடுறாங்க தேங்க்யூன்னு மட்டும் சொல்றாங்க பதிலுக்கு சுரபி இருக்காங்கல்ல நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்க தேங்க்யூ சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சிருக்கல இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஹீரோ இன்னமும் ஆக்டிங் சான்ஸுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சின்ன சின்ன வாய்ப்பு மட்டும் ஹீரோக்கு கிடைக்குது அதே மாதிரி அப்பாவுக்கு ஆர்ட் ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருது இவர் நிறைய ஆக்டிங்க ட்ரை பண்றதுனால காசு எல்லாம் தர முடியாது ஃபேமிலி தான் ரன் முழுக்கவும்ரபி ஹீரோ காச பெருசா சம்பாதிக்காம இருக்காருல்ல சுபி அப்பா இந்த இடத்துக்கு வரும்போது எல்லாம் ஈரோவை புத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு இப்ப அம்மா கிட்ட ஈரோவன் செலவுக்காக காசு கேட்கறாரு அம்மா இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்பாவோட ஆர்ட் ஆப்ரேஷனுக்கு மாப்பிள்ள தான் காசு தந்ததா சொல்லிருப்பாங்க ஆனா மாப்பிள்ள காசை தந்திருக்க மாட்டாரு சுரபி தான் காசை தந்திருப்பாங்க இதை சொல்ல வேணான்ற மாதிரி அவங்க கிட்ட சொன்னான் தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லிடுறத அவ உனக்காக ரொம்ப கஷ்டப்படுறா நீ எதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணு அப்படின்ற பாரு அம்மா சொல்றாங்க பெசாம வேலைக்கு போயிடலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஹீரோ வந்துட்டு இருக்காரு அப்பதான் ஐஸ் விற்கிற ஒரு நபரை பாக்குறாரு ஸ்டார்டிங்ல இவர் ஒரு ஆக்டரை பாத்தாரு பாத்தீங்களா அவருதான் இப்ப ஐஸ் வித்துட்டு இருக்காரு அண்ணன் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி இவரும் பேசுறது நல்லா ஞாபகம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அவரு பேசுறது அந்த டைம்ல ஏகப்பட்ட சான்ஸ் வந்தது தான் அடுத்த வடிவேல்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது எப்படி இந்த நிலைமைக்கு மாறணுன்றது எனக்கே தெரியல அப்படின்ற பாரு சோகமா பேசுறது நீயும் என்ன மாதிரி உன்னோட லைஃபை கெடுத்துக்காதப்பா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றது ஈரோ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராது நான் வேலைக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி கிட்ட சொல்றது அதெல்லாம் வேணாம் உனக்கு பிடிச்சதே நீ ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்ல இல்ல நான் வேலைக்கு தான் கரெக்டா இருக்கும் ஏத்துக்கோன்ற மாதிரி சொல்றது உன் விருப்பம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கடைசியில ஏத்துக்கிறாங்க ஈரவும் ஒரு ஆஃபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துடுறது எல்லார்கிட்டயுமே ரொம்ப ஜாலியா பழகறது நல்லபடியா இவரோட வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சிறந்த எம்ப்ளாய்க்கான அவார்ட் எல்லாம் கூட வாங்கிடுறது எல்லார் முன்னாடியும் ரொம்ப சந்தோஷமா தான் இவர் இருக்காரு ஆனா உண்மையிலேயே இவர் சந்தோஷமா இல்ல செம்ம அப்செட்டா தான் இருக்காது இப்ப அப்பாவோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்துடுறது எல்லார் முன்னாடியும் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் எவ்வளவு நாள் இதை பண்ண முடியும்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஃபீலிங்கா பேசுறது இந்த அண்ணன் தான் ஆறுதல் எல்லாம் சொல்லிட்டாரு இந்த அண்ணன் எப்பவுமே ஹீரோன்னு சொல்லி தானே கூப்பிடுவாரு ஆனா இப்ப நார்மலா போயிட்டு வாங்குற மாதிரி சொல்லிட்டாரு இதனால ஹீரோ லைட்டா ஃபீல் பண்ணிட்டாரு அண்ணா நீ யாவது கடைசி வரைக்கும் என்ன ஹீரோனே கூப்பிடுனே அப்படின்ற மாதிரி கேக்குறது டே நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படி கூப்பிட்டுட்டேன் நீ எனக்கு எப்பவுமே ஹீரோ தான்டா நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சமாதான பத்தி இங்க இருந்து அனுப்பி வைக்கிறது ஹீரோ இந்த வேலையை விட்டுலாம் அப்படின்ற பாரு யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு அதுக்குள்ள சுரபி இருக்காங்க பாத்தீங்களா ஒரு வீடை பாத்துடுறாங்க அந்த வீட்டுக்கு வாடகை கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஹீரோவும் இப்ப சம்பாதிக்கிறாருல அது மூலியமா மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பாரு யோசிக்கிறாங்க இவர் சொல்ல வந்திருப்பாரு அதுக்குள்ள இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கிட்ட சொல்லிடுறாரு வழக்கம் போல இவரும் வேலைக்கு வராது அந்த இடத்துல பார்த்தா ஷூட்டிங்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இவரோட கொலிக்கும் இங்கே ஷூட்டிங் நடக்க போகுது அப்படின்ற பாரு எல்லாம் பாஸ் இருக்காருல்ல அவங்களுக்கு நடிக்க ஒரு ஆள் தேவையா நீ நடி அப்படின்ற மாதிரி அந்த கொலிக்கு கிட்ட எனக்கு ஆக்டிங் எல்லாம் சுத்தமா வராது அப்படின்ற மாதிரி அந்த கொலிக்கு சொல்றாரு நீங்க உங்களுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா சொல்லிருக்கீங்கல்ல நீங்க ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்கிறாரு ஹீரோவும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்ச நேரம் பாத்ரூம்ல யோசிக்கிறாரு சரி நானே அந்த ரோலை பண்றேன் அப்படின்ற வரலாம் அந்த கொலிக்கிட்ட சொல்றது இப்ப கொலிக்கு இருக்கார்ல பாஸ் கிட்ட சொல்றதுக்காக வந்துடுறது அவன் மூஞ்சில தழும்பெல்லாம் இருக்கு வேணாம் அப்படின்ற பாஸ் சொல்லிட்டு இருக்காரு பாஸ் இந்த மாதிரி சொல்றது அங்க இருக்க மைக்க முடியுமா எல்லாருக்குமே கேட்டது ஈரவன் கேட்டுறது ஏன் தழும்பு இருந்தா நான் நடிக்கூடாதா நான் நடிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரியா டேரக்டர் தான் அதை முடிவு பண்ணும் அப்படின்ற கோவமா பேசுறது இப்ப டேரக்டரை பார்த்து பேசுறதுக்காக வர்றது அந்த டைரக்டர் யாருன்னா அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் பையனா இருப்பான் அவங்க கிட்ட ஏற்கனவே ஹீரோ ரூடா நந்துகிட்டாருல நீ எங்க எனக்கு வாய்ப்பு தரப்போற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டது இப்ப செக்யூரிட்டி எல்லாம் ஹீரோவ கூட்டு போறதுக்காக வராங்க ஹீரோ அவங்க எல்லாம் மீறி கிட்ட பேசிறதுக்காக வராது இதெல்லாம் ஒரு மூஞ்சம் தானே கேக்குற கண்டிப்பா இந்த மூஞ்ச ஒரு நாள் நீ பாப் மாதிரி கோவமா சொல்லிட்டது இப்ப ஹீரோக்கு வேலை போயிருது இதெல்லாம் சுரபிக்கு தெரியாது இல்ல அவங்க கிட்ட நான் பேசிட்டேன் அட்வான்ஸா நம்ம கொஞ்சம் லேட்டா தந்தா கூட பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மூஞ்சி எதுக்காக இப்படி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க இவங்க நார்மலா தான் கேக்குறாங்க ஆனா ஹீரோ டென்ஷன்ல இருக்கிறதுனால கோவப்பட்டு இவங்களை அடிச்சிடறாரு ஏன் இந்த மூஞ்சிக்கு என்ன இந்த மூஞ்செல்லாம் நல்லாலியா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காரு எனக்கு இந்த வேலை எல்லாம் சுத்தமா பிடிக்கல நான் பிடிக்காம தான் இவ்ளோ நாள் இந்த விஷயத்த பண்ண என்னை விட்டுருங்க நான் எங்கேயாவது போறேன் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு இவங்க பிரெக்னன்டா இருந்திருப்பாங்க அந்த தகவலை சொல்லலாம் நினைச்சிருப்பாங்க அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிருது மேற்கொண்டு எதுவுமே பேசாம பாட்டி வீட்டுக்கு இவங்க வந்துடுறாங்க பிரெக்னண்டா இருக்க விஷயத்தையாவது சொல்லிருக்கலாம் பாட்டி கேக்குறாங்க இன்னும் பாரம் அதிகமாயிடும் வேணான்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க ஈரன் கிளம்பி போயிட்டாங்கல்ல இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிய வந்துருது ஏன்டா இந்த மாதிரி பண்ண அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா போய் கூட்டுவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவன் நல்லவதான் பா ஆனா நான் நல்லவன் இல்லையே என்ன பண்றது என்னை ஏன் விருப்பத்துக்கு விடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறது நான் எப்படியாவது ஆக்டரா மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இதுக்கு அப்புறம் நீ ஆக்டராலாம் மாற முடியாது அப்படின்ற மாதிரி அப்பாவே கோவத்துல சொல்லிடுறாரு இதனால கோவப்பட்ட ஹீரோ இருக்காருல்ல அப்பா காலரை புடிச்சிடுறது அதை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்ற பாரு எல்லாம் இருக்காரு அப்பா என்ன சொல்றாருன்னா நான் சினிமாலதான் தோத்தேன் லைஃப்ல உங்களை நல்லபடியா வளர்த்து நான் ஜெயிஸ்டேன்னு நினைச்சேன் அதுலயும் தோத்து இப்பதான்டா எனக்கு தெரியுது வருஷம் வருஷம் போட்டோ எடுக்கும் போது எதுக்குன்னு கேப்பில்ல நீ நடிகனா மாறனதுக்கு அப்புறம் தரலான்றதுக்காக தான் எடுத்தேன் ஆனா இப்பயே தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஆல்பத்தை ஹீரோ கிட்ட தந்துடுறாரு இப்ப ஹீரோவும் அடுத்து என்ன பண்ணது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு தொடர்ச்சியா ட்ரை பண்ணி ஹீரோவா மாறணும் அப்படின்ற எல்லாம் யோசிக்கிறாரு இப்ப சுரபியும் நிறை மாத கர்ப்பிணியா மாறிடுறாங்க டாக்டர் இருக்காங்கல்ல உங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நம்ம ரொம்ப கவனமா தான் இந்த விஷயத்த பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்பயாவது ஹீரோ கிட்ட சொல்லாமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க ஹீரோ நிறைய இடத்துல ஆடிஷன் எல்லாம் அட்டன் பண்ணிருப்பாரு வெற்றிமாறன் கிட்டயும் ஆடிஷன் கொடுத்துருக்காரு அதை பாக்குற வெற்றிமாறன் இந்த பையன் சரி வருவான்னு சொல்லிட்டாரு சார் மூஞ்சில தலும் இருக்கேன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு தலும்பெல்லாம் ஒன்னும் விஷயம் இல்லையா இவன் சரிப்பட்டு வருவான்ற மாதிரி சொல்லிட்டாரு அதனால ப்ரொடக்ஷன் ஆபீஸ்ல இருந்து இவருக்கு தகவலை சொல்லிடுறாங்க இது தெரிஞ்சோனா ஈரோவும் சந்தோஷமா அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு அப்பவும் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பி வச்சிருறாரு இவரம் வெற்றிமாறன் ஆபீஸ்க்கு வந்துறாரு இந்த படலாம் எடுத்தவர் கிட்ட நம்ம நடிக்க போறோம் அப்படிங்கற மாதிரி அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்பதான் சுரபி பாட்டி கிட்ட இருந்து கால் வருது ஆபரேஷன்ல இருக்க காம்ப்ளிகேஷன் பத்தி எல்லாம் சொல்லி அழுதுட்டு இவரு உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாரு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு பரபரப்பா வர்றது வெதர் திடீர்னு ரொம்ப மோசமா மாறிடுது அந்த ஹாஸ்பிட்டலே ரொம்ப பரபரப்பா தான் செயல்பட்டு இருக்கு ஆப்ரேஷன் நல்லபடியா நடக்கணும் அப்படின்ற இவரு யோசிச்சுட்டு இருக்காரு பக்கத்துல ஒரு இருக்கு இப்ப இவரும் பிரேயர் பண்றதுக்காக வெளியே வந்து பிரேயர் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறது இப்ப ஆப்ரேஷன் முடிஞ்ச டாக்டரும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க சாரி சார் உங்க ஒய்ஃப முடியல குழந்தைய மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதனால ஹீரோ இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறது இப்ப ஃபீலிங்கா வெளியே வந்து நிக்கிறது அப்பதான் நர்ஸ் இருக்காங்கல்ல இந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி இவரோட கையில தரதுக்காக வராங்க இவரும் அந்த குழந்தைய பார்த்து ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுவுறாரு அப்பதான் ஷார்ட் ஓகேன்ற மாதிரி எதிர இருந்து சவுண்ட் கேக்குது ஆக்சுவலா ஹீரோ ஒரு சீனை தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இவரோட ஒய்ஃப்க்கு ஆப்ரேஷன் நல்லபடியா நடந்திருக்கும் இவருக்கு குழந்தையோ பறந்திருக்கும் இந்த இடத்துல ஷூட்டிங்காக தான் இவர் நடிச்சிட்டு இருக்காரு அப்படியே சில வருஷம் ஓடிடுது ஈரோட பொண்ணு ஓரளவுக்கு வளர்ந்துடுறா ஈரோட அப்பா பேத்திய போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது ஆட்கள் எல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க நீங்க கலையோட அப்பா தானே உங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கூட சேர்ந்து இவரு போட்டோ எடுத்துக்கிறாரு மாமா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சுரபி சொல்றாங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க ஹீரோ இப்ப செலிபிரிட்டியா மாறிடுறது அதனால இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாரு ஆனா பீச்சில இப்ப ஹீரோட போஸ்டர் இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க இதோடய இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க ஹாஸ்பிட்டல் சீனுக்கு முன்னாடி சீன் வரைக்கும் கவின் முகத்துல தழும்பு இருக்கும் ஆனா ஹாஸ்பிட்டல் சீன்ல மட்டும் அவரோட முகத்துல தழும்பு இருக்காது அப்ப சின்ன வயசுல ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல நீ நடிக்கிற நடிப்புல மீச இல்லாததையே அவங்க எல்லாருமே மறந்துடணும் தான் டேரக்டர் இங்க அப்ளை பண்ணிருக்காரு கவி நல்லா நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நடிப்பை மட்டும் நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா இந்த தலும்பு விஷயத்த மறந்தே போயிடுவீங்க சூப்பரா அதை கனெக்ட் பண்ணிருப்பது நம்ம ஒரு விஷயத்துக்காக ரொம்ப சீன்சியரா ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பா அதை நமக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு படத்தை முடிக்கிறாங்க இந்த படம் அவங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும்